இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஐப்பசி மாதம் விஷு புண்ணிய காலம் பிறந்துள்ளது. சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இது துலாம் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் காவிரி நதியில் நீராடினால் பாவங்கள் போகும். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைகிறார். இந்த கிரகங்களின் நீச சஞ்சாரங்களினால் எந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் நவராத்திரியுடன் தொடங்கியுள்ளது. இந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, கந்த சஷ்டி, ஐப்பசி பௌர்ணமி என பண்டிகைகள் தொடர்ந்து வருகின்றன. ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் நீச்சமடைகிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசியில் நீசம் பெற்று அமர்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான முழு பலன்களின் விவரங்களை பார்க்கலாம். சிம்ம ராசியினருக்கு பார்த்தோமானால், சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் அற்புதமாகவே இருக்கிறது. சூரியன் நீச்ச கதியில் இருந்தாலும் புதனுடன் இணைந்திருப்பதால் வெற்றிகள் கிடைக்கும். தைரியமாக எந்த காரியத்தையும் செய்வீர்கள். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகமாகும். சுக்கிரன் 2 வீட்டில் அமர்வதால் யோகம் கூடும். நல்ல வேலையும் கிடைக்கும். நகை வாங்கலாம். பூர்வீக சொத்துக்களால் லாபம் வரும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவே முடியும். செவ்வாய் 8 வீட்டில் இருப்பதால் வாகன போக்குவரத்தில் கவனமாக இருங்க. அவசர முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். உடன் பிறந்தவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. லாபம் அமோகமாக இருக்கிறது. வேலை செய்யும் இடத்தில் இருந்து சலுகைகள் கிடைக்கும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். வங்கி லோன் அப்ளை செய்திருந்தவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். பண வரவு அதிகமாகும். தானம் செய்வது வெற்றியை அதிகரிக்கும். ராசிநாதன் சூரியன் நீசம் பெற்ற நிலையில் சஞ்சரித்தாலும் நட்சத்திர அதிபதி கேது உச்சமாக இருப்பதால் சுகமான சூழல் அமையும். ஆளுமை திறன் அதிகரிக்கும். மனதில் எண்ணியதை தயக்கமின்றி செய்வீர்கள். அடுத்தவர் செய்ய தயங்கும் செயலை கூட அனாவசியமாக செய்து நல்ல பெயர் காண்பீர்கள். அதே நேரத்தில் ஓய்வின்றி உழைக்கும் நிலை வரலாம். குடும்பத்தில் சலசலப்பும் கலகலப்பும் மாறி மாறி அமையும். பேச்சில் ஆணித்தரமான கருத்துக்கள் வெளிப்படும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வீட்டிற்கு தேவையான மர சாமான் வாங்குவதில் நாட்டம் செல்லும். வாகனங்கள் பயனுள்ள வகையில் அமையும். உடன் பிறந்தோருக்கு தனிப்பட்ட முறையில் உதவுவீர்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் பணிகளுக்கு துணை நிற்கும். முன்பின் தெரியாதவர்களிடம் கவனமுடன் பழகுவது நல்லது. உறவினரால் சங்கடமான சூழல் ஏற்படலாம். மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள். அக்டோபர் இறுதியில் எதிர்பாராத பிரயாணம் செல்ல வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் செயல்பாடு கௌரவத்தை உயர்த்தும் வகையில் அமையும். தொடர் பணியின் காரணமாக உடல் நலக்குறைவு வரலாம். மனைவிக்கு முன்னின்று உதவி செய்ய வேண்டியதாயிருக்கும். தொழிலில் வெற்றி காண துவங்கும் நேரம் இது. பணியாளர்கள் அலைச்சலை சந்தித்தாலும் பணிகளை வெற்றிகரமாகவே முடிப்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் சிறந்து விளங்கும். நினைத்ததை செய்து முடித்து நல்ல பலன் காணும் மாதம் இது. ராசிநாதன் சூரியனும் நட்சத்திர அதிபதி சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்ற நிலையில் மாதம் தொடங்குகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய பணிக்கு சரியான சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். பிறர் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நடக்க வேண்டும் என எண்ணுவீர்கள். தனிப்பட்ட முறையில் செயல் வேகம் அதிகரிக்க காண்பீர்கள். நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவே இருப்பீர்கள். அதே நேரம் உங்களின் பிடிவாதத்தை தளர்த்தி கொள்வது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தாலும் கருத்துக்களால் பிறரை புண்படுத்தக்கூடும்.
குடும்பத்தில் அமைதி நிலவும், பொருளாதாரம் சீரான முன்னேற்றம் கண்டு வரும், உடன் பிறந்தோர் உதவிகரமாக இருப்பார்கள். முன்பின் தெரியாத நபர்களுக்கு உதவும் போது கவனமுடன் செயல்படுங்கள். தகவல் தொடர்பு சாதனங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்களால் நன்மை காண்பீர்கள். பிரயாணத்தின் போது கவனமுடன் இருப்பது மிக மிக அவசியம். உறவினர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண முற்படுவீர்கள். மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பார்கள். பிள்ளைகளின் செயல்பாட்டால் கௌரவம் உயரும். பொது விஷயங்களில் உங்களின் ஆலோசனை நல்ல பெயரை பெற்றுத்தரும். மனைவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும். நண்பர்களிடம் சற்று விட்டு கொடுத்து செல்வது அவசியம். கூட்டு தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் பணியிடத்தில் முக்கியத்துவம் பெறுவார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும் நேரம் இது. உற்சாகத்தின் மூலம் வெற்றி காணும் மாதமும் இது. ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியுமான சூரியன் நீசம் பெறுவதால் தைரியத்துடன் செயல்படுவீர்கள். மற்றவர்களை நம்பி இறங்கிய செயல்களில் சற்று தாமதம் உண்டாகும். தன் கையே தனக்குதவி என உழைக்க வேண்டியது அவசியம். எளிதில் முடிந்துவிடும் என்று எண்ணிய செயலில் இடையூறை சந்திக்க நேரிடும். தைரியத்தை இழக்காமல் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். உதவி பெற்றவர்களே உங்களை அலட்சியப்படுத்தவும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்தவர்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில் பேசுவீர்கள். நம்பிக்கைக்கு உரிய நபர் ஒருவர் உங்களுக்கு மாறாக செயல்படுவதாக எண்ணி வருத்தம் கொள்வீர்கள். பொருளாதார வளர்ச்சி காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உடன் பிறந்தோருடன் கருத்து வேறுபாடு தோன்றக்கூடும். மற்றவர் மீது குறை காண்பதால் உதவிக்கு ஆள் இல்லாமல் அவதிப்பட நேரிடும். அவ்வப்போது பிரயாணம் செல்வீர்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் வளர்ச்சிக்கு துணை நிற்கும். வாகனங்களால் செலவை சந்திக்க நேரிடலாம். மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் காண கூடுதலாக உழைப்பது அவசியம். தத்துவ சிந்தனைகள் மனதில் அதிகம் ஆக்கிரமிக்கும். காது மூக்கு தொண்டை பகுதியில் பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையின் வார்த்தைகள் உற்சாகமூட்டும் வகையில் அமையும். வியாபாரிகள் அபிவிருத்தி செய்யும் முயற்சியில் அதிக அலைச்சலுக்கு ஆளாவார்கள். பணியாளர்கள் தற்காலிக ரீதியான இடமாற்றத்தை சந்திப்பார்கள். மொத்தத்தில் நன்மையும் தீமையும் சரிசமமாக இருக்கும் மாதம் இது. உங்களுக்கான பரிகாரம் சுவாதி நட்சத்திரத்தன்று லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.